ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸ்பிரஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் பகுதியிலிருந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற பொது தமிழ் அனைத்து புக்ஸில் இருக்கிற சில முக்கியமான கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை உங்களுக்கு தொகுத்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து இன்ஜினியரிங் படித்த ஒரு கிராஜுவேட் வந்து மதுரை கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டார். ஸோ அவர் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணி, ஸோ அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் வாங்கும்போது அவருக்கு வேலை தரலை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து மதுரை கிளையில் கேஸ் போட்டாராம். ஸோ அதனால் என்ன நடந்தது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஜாபு தரலையாம் 2009. ஸோ அவர் இப்போ கேஸ் போட்டதுனால அவருடைய கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க மதுரை கிளை. ஸோ இப்போ வந்து மதுரை கிளை என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஸோ நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனும் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனும் டிசைட் பண்ணணும், இன்னும் ஒரு 12 வாரத்தில் நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. குரூப் 4 நம்பி தான் நான் வந்து இருக்கிறேன், அதில் ஏதாவது எப்படின்னா ஒரு ஜாப் வந்து வாங்கிடணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் படித்தேன் வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. ஸோ அவங்க வந்து குறைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி அது மாதிரி எம்பிஏ பிஹெச்டி கிராஜுவேட் அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதால குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஸோ 10th குவாலிஃபிகேஷன் அவங்க கூட வந்து போட்டி போகிறதால அவங்களுக்கு கொஞ்சம் ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து லோ குவாலிஃபிகேஷன். ஸோ ஒரு வேலையை சொல்லும் போது செய்யும் போது இவங்க எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி செலக்ட் ஆகிறவங்க இன்னும் நம்ம மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிட்டு தான் இருக்காங்க. அதை நினச்சி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழப்பிட்டு இருக்காங்க படிக்காமல். ஸோ அதெல்லாம் அந்த நியூஸே வரல அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அது வந்து 10 வருஷம் தான். ஸோ இப்போ நமக்கு தேவை அப்படின்னா இந்த குரூப் 4 நம்ம கிளியர் பண்ணிட்டு போகிறோம். சப்போஸ் இந்த குரூப் 4 நம்மளால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் குரூப் 2 இருக்குது, 2 சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக 2 மாங்கால ஏதாவது ஒரு மாங்கால் கண்டிப்பாக நமக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க. படித்தா மட்டும்தான் வெற்றியே வரும். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான வெற்றி அப்படின்றத நான் எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் சிசு செல்லப்பா எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதந்திர தாகம் ஆப்ஷன் 1. அதற்கடுத்தது ரா மீனாட்சியின் படைப்பு எது, ரா மீனாட்சியின் படைப்பு எது. கொங்கு தேர் வாழ்க்கை, பரத்தல் அதன் சுதந்திரம், உதய நகரிலிருந்து, இது மூணுமே ரா மீனாட்சியின் படைப்பு தான் ஆப்ஷன் 1 அனைத்தும். பூஜ்யங்களின் சங்கிலி என்ற நூலின் ஆசிரியர், பூஜ்யங்களின் சங்கிலி என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஈரோடு தமிழ் நண்பன் எழுதிய நூல்களில் சரியானது எது, ஈரோடு தமிழ் நண்பன் எழுதிய நூல்களில் சரியானது எது, அனைத்தும். தோணிகள் வருகின்றன, வணக்கம் வள்ளுவ, சூரிய பிறைகள். சாலை இளந்தரையன் எழுதிய நூல்களில் சரியானது எது, சாலை இளந்தரையன் எழுதிய நூல்களில் சரியானது எது, 5வது, அனைத்தும். உலகம் ஒரு குடும்பம், புரட்சி முழக்கம், வெற்றி மலர்கள். ஞானக்கூத்தன் எழுதிய நூல்களில் சரியானது எது, ஞானக்கூத்தன் எழுதிய நூல்களில் சரியானது, இதுவும் அனைத்தும். ஆபதும் பெண்ணாலே, நேற்று யாரும் வரவில்லை, பரிசில் வாழ்க்கை. அதற்கடுத்தது சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய நூல்களில் தவறானது எது, சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதை போல் விழுந்தவன் ஆப்ஷன் 1, விதை போல் விழுந்தவன். மு மேத்தா எழுதிய நூல்களில் தவறானது எது, மு மேத்தா எழுதிய நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் 1 தான், நேயர் விருப்பம் அப்படின்ற ஒரு நூல் மு மேத்தா எழுதிய நூல்களில் தவறானது. புதுக்குறள்கள் கவிதை நூலை வெளியிட்டவர் யார், புதுக்குறள்கள் கவிதை நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நா பிச்சமூர்த்தி ஆப்ஷன் 1 தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். கவிஞர் நா பிச்சமூர்த்தி 1925 முதல் 1938 வரை டேஷாக பணியாற்றினார். கவிஞர் நா பிச்சமூர்த்தி 1925 முதல் 1938 வரை எதில் பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து வழக்கறிஞராக பணியாற்றினார். இன்று நீ இருந்தால் என்ற குறுங்காப்பியத்தினையும் மாற்றியதயம் என்ற கவிதை தொகுதியினையும் எழுதிய கவிஞர் யார், இன்று நீ இருந்தால் என்ற குறுங்காப்பியத்தினையும் மாற்றியதயம் என்ற கவிதை தொகுதியினை எழுதிய கவிஞர் யார், 11வது கேள்வி. ஆப்ஷன் 1 சிசு செல்லப்பா. பின்வரும் நூல்களுள் கவிஞர் சாலை இளைஞரினால் எழுதப்பட்டு தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்ற நூல் எது, 12வது கொஸ்டின். உரை வீச்சு, கவிஞர் நா வேங்கட மகாலிங்கம் புனைப்பெயர் என்ன, கவிஞர் நா வேங்கட மகாலிங்கம் புனைப்பெயர் என்ன, நா பிச்சமூர்த்தி. கவிக்கோ என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் கவிஞர் யார், கவிக்கோ என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் கவிஞர் யார், அப்துல் ரகுமான். அதற்கடுத்தது
கவிஞர் முகமது மேத்தாவால் படைக்கப்பட்ட படைப்புகளுள் சாகித்யமே அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது? கவிஞர் முகமது மேத்தாவால் படைக்கப்பட்ட படைப்புகளுள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ, ஆகாத்தியர் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. பின்வரும் நூல்களில் கவிஞர் அப்துல் ரஹ்மானால் எழுதப்படாத நூல் எது? பின்வரும் நூல்களுள் கவிஞர் அப்துல் ரஹ்மானால் எழுதப்படாத நூல் எது? இமயம் எங்கள் கல்லடியில். கீழ்கண்டவற்றில் சிற்பியின் நூல் எது? பதினேழாவது. கீழ்கண்டவற்றில் சிற்பியின் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதினேழாவது ஆப்ஷன் ஆ, சர்ப்பயாகம். மாட்டுக்கு பல்லை பிடிச்சு பார்க்கணும், மனுஷனுக்கு சொல்லை பிடிச்சு பார்க்கணும், இவ்வரிகளுக்கு சொந்தமான படைப்பாளி யார்? பதினெட்டாவது க்வெஸ்சன் சிற்பி. கவிஞர் ஆலந்தூர்கோ மோகன ரங்கனால் எழுதப்பட்ட தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் எது? பத்தொன்பதாவது க்வெஸ்சன் ஆ, இமயம் எங்கள் காலடியில். குறிஞ்சி குறிஞ்சி என் கொங்கை முல்லை, என் கூந்தல் மருதம், என் மாணிக்கரம் நெய்தல், என் பனிப்பெண் பாலை, என் வேந்திர்கால வியாதி என்ற வரிகளை எழுதிய கவிஞர் யார்? இருபதாவது க்வெஸ்சன் அப்துல் ரஹ்மான். விதைக்காக என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் கவிஞர் யார்? விதைக்காக என்ற திறனாய்வு நூலை எழுதிய கவிஞர் யார்? ஆப்ஷன் இ, ஞானகுத்தன். பிரமிழ் என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? பிரமிழ் என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? தருமு சிவராமு. எதிர்ப்பு தன்மையை கவிதை மூலம் வெளிப்படுத்தும் கவிஞர் யார்? எதிர்ப்பு தன்மையை கவிதை மூலம் வெளிப்படுத்தும் கவிஞர் யார்? ஞானகுத்தன். இது வந்து பொறுத்துக. பள்ளி பறவைகள் வெளிச்சம் வெளியே இல்லை, பெயர் தெரியாமல் ஒரு பறவை உலகெல்லாம் சூரியன். இதை வச்சு நாம பொருத்தும் போது இருபத்தி நாலாவது ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். அதை பார்த்துக்கோங்க. புது கவிதை இழக்கத்தின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் புது கவிதை இழக்கத்தின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் யார்? நான் பிச்சமூர்த்தி. மரபு கவிதை வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார்? மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார்? இருபத்தி ஆறாவது க்வெஸ்சன் ஆப்ஷன் ஏ, அப்துல் ரஹ்மான். தமிழக அரசின் பாவேந்தர் பாவேந்தர் பரிசு பெற்ற கவிஞர் யார்? தமிழக அரசின் பாவேந்தர் பரிசு பெற்ற கவிஞர் யார்? இருபத்தி ஏழாவது ஆப்ஷன் ஏ, கவிஞர் சிற்பி. கருப்பு வளையல் கையுடன் ஒருத்தி குனிந்து வளைந்து பெருக்கி போனால் வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு என்று இளைஞனின் மனநிலையை கவிதை மூலம் காட்சிப்படுத்திய கவிஞர் யார்? இருபத்தி எட்டாவது கல்யாஞ்சி. கல்யாஞ்சி. இருபத்தி ஒன்பதாவது மலையாள கவிதை என்ற உரைநடை நூலை எழுதியவர் யார்? கவிஞர் சிற்பி. கவிஞர் தருமு சிவராமு எந்த நாட்டை சேர்ந்தவர்? முப்பதாவது இலங்கை நாட்டை. பாலியல் தன்மை கவிதைகளை யதார்த்தமாக படைப்பவர் யார்? காலாபிரியா. புன்னகை பூக்கும் பூனைகள் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? கவிஞர் சிற்பி. அன்று வேறு கிழமை என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஞானகுத்தன். சிற்பியின் இலக்கிய விருது பெற்ற கவிஞர் யார்? முப்பத்தி நாலாவது க்வெஸ்சன் சி, மணி. கைப்பிடி அளவு கடல் என்ற கவிதை தொகுதியவர் எழுதியவர் யார்? கைப்பிடி கடல் என்ற கவிதை தொகுதியை எழுதியவர் யார்? முப்பத்தி ஐந்தாவது ஆப்ஷன் இ, தருமு சிவராமு. பொருந்தாத இணையை கண்டறிக எட்டயபுரம் காலாபிரியா, புலரி கல்யாஞ்சி, அன்று வேறு கிழமை ஞானகுத்தன், பூத்தது மானுடம் சாலினி இளந்திரையன். ஸோ இதுல பொருந்தாத இணை முப்பத்தி ஆறாவது ஆப்ஷன் இ தான் இதற்கு பொருந்தாத இணை, பூத்தது மானுடம் சாலை இளந்திரையன். புது கவிதையில் அறிவியலை புகுத்திய கவிஞர் யார்? நா பிச்சமூர்த்தி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நா பிச்சமூர்த்தி. பொறுத்துக. ஊசிகள் தீவுகள் கரையேறுகின்றன, சிலம்பின் சிறுநகை, கம்பனில் மானுடம். இதை வச்சு நம்ம பொருத்தும் போது முப்பத்தி எட்டாவது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ, கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? மீரா. தமிழக கவிஞர் பேரவையின் தலைவராக பணியாற்றியவர் யார்? நாற்பதாவது ஆ, முகமது மேத்தா. டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை விரிவுரையாளராக தமிழ்துறை தலைவரான கவிஞர் யார்? சிற்பி. உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், டெல்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஆகியவற்றை தோன்ற காரணமாக இருந்த கவிஞர் யார்? சாலினி இளந்திரையன். பால்விதி என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? அப்துல் ரஹ்மான். கவிஞர் சிற்பியால் எழுதப்படாத படைப்பு எது? காலம். வாணியம்பாடி இஸ்லாமிய கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? அப்துல் ரஹ்மான்.
சரியான இணையை கண்டறிக 46வது சரியான இணையை கண்டறிக அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஒரு கிராமத்தின் அதிகாரி கவிஞர் சிபி எது அந்த கரெக்ட் பொறுத்துக்க. ஊசிகள் தீவுகள் கரையேறுகின்றன, ஒரு கிராமத்து நதி, பூத்தது மானுடம். ஸோ இது மாதிரி கொஸ்டின் நம்ம மேலேயே பார்த்தோம். ஸோ இது 47வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் இதற்கு கரெக்டான ஆன்சர். இதை வச்சு பொருத்தி பார்த்துக்கோங்க. காலம் என்னும் கவிதை தொகுப்பை தந்த கவிஞர் யார்? காலம் என்னும் கவிதை தொகுப்பை தந்த கவிஞர் யார்? 48வது கல்யாண்ஜி. கவிஞர் ஈரோடு தமிழ் என்பனால் எழுதப்படாத படைப்பு எது? கவிஞர் ஈரோடு தமிழ் என்பனால் படை எழுதப்படாத படைப்பு எது? 49வது பால்வீதி. இருண்மை என்று கவிதை தொகுதி யாரால் படைக்கப்பட்டது? இருண்மை என்று கவிதை தொகுதி யாரால் படைக்கப்பட்டது? 50வது ஆப்ஷன் அ பசுவையா. கவிஞர் நா பிச்சாமூர்த்தி தஞ்சாவூர் மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார்? 51வது கும்பகோணம். கவிஞர் ஈரோடு தமிழ் என்பனின் இயற்பெயர் என்ன? கவிஞர் ஈரோடு தமிழ் என்பனின் இயற்பெயர் என்ன? 52வது ஜெகதீசன். கவிஞர் சிற்பியின் இயற்பெயர் என்ன? கவிஞர் சிற்பியின் இயற்பெயர் என்ன? பாலசுப்ரமணியம். சமூக சிந்தனையை மையமிட்டு எழுதும் புது கவிஞர் யார்? சமூக சிந்தனையை மையமிட்டு எழுதும் புது கவிஞர் யார்? 54வது முகமது மேத்தா. ஒளிச்சேர்க்கை என்ற கவிதை, ஒளிச்சேர்க்கை என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? ஒளிச்சேர்க்கை என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? 55வது சி மணி. குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுவதை விடுவித்து குழந்தைகளை எப்பொழுதும் கொண்டாடப் போகிறீர்கள் என்று, இது யாருடைய கூற்று? 56வது அப்துல் ரஹ்மான். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூற்பரிசு பெற்றவர் யார்? 57வது கவிஞர் சிற்பி. பொறுத்துக தமிழ் அன்பன் மீரா சிற்பி சிசு செல்லப்பா அவர்களுடைய நூல்கள் எது அப்படின்னு சொல்லணும்? 58வது இதை வச்சு நாம பொருத்தும் போது நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 58வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கரெக்டாக பொறுத்துங்க. நீங்கள் நான் சொல்லும் போதே கரெக்டாக பொறுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். பொறுத்துக இதையும் பொறுத்துக. மோகினி சரசிவன் பொம்மை கால நதி தீரத்திலே பாரிசுக்கு போ. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 59வது மோகினி அப்படின்னா இதை சொல்லுவாங்க. ஸோ 59வது நம்ம பார்த்த உடனே ஈஸியாக சொல்லிடலாம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான். கவிவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கவிவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆலந்தூர் மோகனரங்கன். கவிவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் ஆலந்தூர் மோகனரங்கன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது 6th டென்த்து வரைக்கும் இருக்கிற சில முக்கியமான ஆசிரியர்கள் அப்புறம் அவங்களுடைய நூல்கள் பார்த்தோம். ஸோ இன்னைக்கும் இனிமேல் ஒரு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அவங்க வந்து அவங்களால என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலை அப்படின்னா படிக்கணும். படித்தா போதும், அவங்க எந்த ரூல்ஸ் வேணால் மாற்றுறோம், எப்படி வேணால் மாற்றுறோம். ஸோ நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு போக போகிறோம். நமக்கு தேவை ஒரு வேலை, அந்த வேலைக்காக நம்ம இப்போ போராடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ போராடுங்க, ஒரு வேலை நமக்கு வேணும். நம்ம லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேலை வேணும். அந்த வேலைக்காக தான் நம்ம இந்த பரீட்சையை எழுத போகிறோம், பாஸ் ஆக போகிறோம், வேலைக்கு போக போகிறோம். அதுக்கு எதுக்கு நீங்கள் தேவையில்லாத கதையெல்லாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் ஒழுங்காக படிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒழுங்காக படிங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நிறைய பேர் நேற்று இல்லாமல் அது முந்தைய நாள்லேருந்தே அந்த விஷயத்தை போட்டு அவங்க மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எனக்கு தெரியும் நேற்று நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க, நேற்று இல்லை இன்றைக்கி கூட நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நமக்கு அது இல்லை, சப்போஸ் அவங்க அது மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னா கூட என்ன பண்ணலாம்? மீதி உங்ககிட்ட திறமை இல்லையா, அவங்களால படிக்க முடியாதா என்ன? டிஎன்பிசி குரூப் 2 நான் இன்டர்வியூ இருக்குது, குரூப் 2 இருக்குது. ஸோ டிஎன்பிசி குரூப் 1 இருக்குது. நம்ம கண்டிப்பாக படித்தோம் அப்படின்னா நம்ம எந்த எக்ஸாம் வேணால் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்குன்னு குரூப் 4 வராது அப்படின்னு சொல்ல வரல நான். ஸோ கண்டிப்பாக அது வரும். இன்னும் நமக்கு வந்து 12 இருக்குது, அதை கழிச்சு தான் ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. பெரும்பாலும் அது வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க மட்டும்தான் பயப்படணும். ஸோ நம்ம அண்டர் கிராஜுவேட் அப்படின்றதால நம்மெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பயப்படாதீங்க. அப்படியே மாத்தினாலும் நம்ம படித்து ஒரு நல்ல வேலையை வாங்கிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த குரூப் 4 அப்புறம் குரூப் 2 கிளியர் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டிங் வாங்குறத பாருங்கள். ஸோ படிங்க, இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ படித்தாதான் நமக்கான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.